उत्तिष्ठो गोविंद गरुडत्वज उत्तिष्ठ कमलाकांत त्रैलोक्यं मंगलं गुरु उत्तिष्ठ गरुडत्वज उत्तिष्ठ कमलाकांत त्रैलोक्यं मंगलं गुरु उत्तिष्ठो उत्तिष्ठ गोविंद गरुडत्वज उत्तिष्ठ कमलाकांत त्रैलोक्यं मंगलं गुरु पादस समस्य जगाम दुखैट पारे वत्से विहारी मनोहर दिव्य मूर्ते माद समस्य जगता मधुकैट पारे वत्सो विहारी मनोहर दिव्य मूर्ते श्री वेंकटाचलपते तव सुप्रभातम् ஏய் உன்னத கூப்பிடுற சுப்ரபாதம் சொல்லும்போது டிஸ்டர்ப பண்ண எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா அக்காவா வாழ்க்கையில முந்திட்டீங்க அதனால தான் மரியாதை சரி விஷயத்தை சொல்லுங்க ஏண்டி ஏன் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டது இல்லாம சுப்ரபாதம் பாடுறது இல்லாம என் குழந்தைக்கு Dress வேற போட்டு விடுறியா இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னில இருந்து விட்டுடுங்கக்கா இது நம்ம வீடு அவ நம்ம குழந்தை அவர் நம்ம புருஷன் என்னது நம்ம புருஷனா புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா ஆமா நீ கட்டிட்டவ நான் வெச்சிட்டவ என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே அவருக்கு மதுர பக்கமா இருந்தேன்னு வெச்சுக்கோ வாங்க மச்சான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கே வாரியளா அப்படினு கேட்டிருப்பேன் கோயம்புத்தூர் இருந்தே வெச்சுக்கோ என்னங்க மணி என்ற வீட்டுக்கார ரொம்ப நல்லவங்க அப்படினு சொல்லிருப்பேன் தஞ்சாவூர் இருந்தே வெச்சுக்கோ வாங்கனா சாப்பிடு வரேளா அப்படினு கேட்டிருப்பேன் இதே மெட்ராஸ் இருந்தே வெச்சுக்கோ தா இதானே வணன்றது அப்படினு சொல்லிருப்பேன் அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே ஆசை வேகத்துல அத கூட கேட்க மறந்துட்டேன் நீ வேற புருஷனான பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்டிட்டியா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஆ காலினோட ஞாபகத்துக்கு வருது அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு எதுக்கு வித்தியாசமா நினைக்காத அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதை ஆரம்பிச்சிர வேண்டியதா எங்க இருக்காரு எங்க இருக்காரா ஏடி உனக்கு என்ன திமிரு இருந்தா தரந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சது இல்லாம ஏன் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் வாழ்க்கையிலே பங்கு பண்ணனும் ஆசைப்படுவேன் யோ யோ இந்த நாட்டுல எல்லா பேரும் சொந்த வீடு கட்டிட்டானுளா வீடு கட்டி வச்சிருக்கோம் வாடகைக்கு ஒரு பய வர மாட்டேங்கறானுளே இப்போ எப்படி வீடு தேட போறீங்க கவலையே படாத போட பாரு எங்களுக்கு வாடகைக்கு வீடு தேவை விருப்பம் உள்ளவர் காரை நிறுத்தவும் நிறுத்துங்க நிறுத்துங்க ஐயோ யார் அது நிறுத்துங்க நிறுத்துங்க தப்பு தப்பு எது நாங்க முறையான பாதியில போயிட்டு இருந்தோம் நீங்க மாதவர் இங்க வந்து விழுந்துட்டீர் கிபி 1943ல காரக்குடியில பிறந்தேன் கும்பகோணத்துல வளர்ந்தேன் மெட்ராஸ்ல படிச்சேன் திருச்சியில தொழில் தொடங்கினேன் கும்பகோணம் கொழுந்தவத்துல சரியில்லைங்கிறதுக்காக சம்பந்தத்தையே வேண்டானிட்டேன் ஃபுட்பால்ல விக்கெட் கீப்பரா இருந்து சேம் சைடு கோல் போட்டேன் பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடினேன் பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன் தாம்பரத்துல தாயக்கட்டை விளையாடி எட்டு பேரை வெட்டினேன் மீறி போன உங்களையும் வெட்டுவேன் இதை விட நீங்க என்ன காரை ஏத்தியே கொன்றுக்கலாம் சத்தப்படி தப்பு எது என்ன கொலை செய்ய சொல்லி தூண்றது சித்தப்பா என்னம்மா வாங்க சரி ஐயா கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க அத நான் தீத்து வைக்கிறேன் வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்ச கிடையாது அதாவது கொசு தொல்லை கிடையாது மூட்டைப்பூச்சி கடிக்காது இருக்குறது ஒரே ஒரு பிரச்சனைதான் மம்மி மம்மி அப்பிக்கு முதல்ல என்ன வரும் சனியரே உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்கார்ல அவர்த்த போய் கேளு வெவ்வே அது இதா கத்தறது எதிர வீட்டுக்காரி கேட்டிக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன் டாடி டாடி அப்பிள்க்கு முதல்ல என்ன வரும் முதல்ல செடி வரும் அப்புறம் மரம் வரும் அதுக்கு அப்புறம் காய் வரும் கடைசியா தான் ஆப்பிள் வரும் பாத்தீங்களா இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள் சோக காட்சிகள் சண்டை காட்சிகள் எதிர வீட்ல நடந்துக்கிட்டே இருக்கும் இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம் டிவியும் பார்க்க வேண்டாம் எவ்வளவு காசு மிச்சம் மிச்சத்துல வச்சுக்கலாமா கிளாஸ் நான் கொண்டாறேன் சரக்கு நீங்க தான் கொண்டாறணும் அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன் கழிச்சுக்கோ நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்களா ஆமா நீ யாருமா நான் எட்ட வீட்ல இருக்கேன் ஆஹா உங்களுக்கு ஏதா ஹெல்ப் வேணுமா அடே அப்பா நீ பெரிய மனுஷி எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா வா 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 கர்லமா ரொம்ப அழகா பேசுறியே உன் பேர் என்னமா எனக்கு ரெண்டு பேரு அப்பா ஒரு பேர் கூப்பிடுவாங்க அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க சட்டப்படி தப்பு எது பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது புருஷன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது நீங்க சும்மா இருங்க சித்தப்பா ஆமா உங்க அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க அம்மா வந்து சாரதா கூப்பிடுவாங்க அட ஏன் பேர் கூட சாரதாடா உங்க டாடிக்கு சாரதாங்கற பேர் பிடிக்காதா ஓஹோ ஏன் அது
டாடி தான் பேர் வச்சாங்க அதனால கூப்பிட மாட்டாங்க சட்டப்படி தப்பு எது சட்டத்தை போடுறவனே அதை மீறற மாதிரி பேர் வச்சவனே அதை கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு ஏன் உங்க அப்பா உன்னை சாதாரண கூப்பிடல தெரியலையே எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் இது பாரு தேங்க் யூ ஆண்டி உங்க வீட்ல பொம்மை எல்லாம் இருக்கா நிறைய இருக்கு நீ அப்ப வேணா வந்து விளையாடலாம் தேங்க் யூ ஆண்டி ஏண்டி இன்னும் தூங்கல எனக்கு ஒரு டவுட் என்ன நீ வந்து என்ன சாரிட்டானு கூப்பிடுற அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுறாரு ஏன் ஆ எனக்கு பிடிக்கிறது அந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த ஆளுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதான் ஏன் உனக்கு பிடிக்கிறது அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆ பொருத்தமில்லாம கட்டி வச்சிட்டாங்கல அதான் பிடிக்கிறது இல்ல ஏன் பொருத்தமில்லாம கட்டி வச்சிட்டாங்க எல்லாம் என்னோட விதி விதினா என்ன ஹா நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு நீ என்ன நினைச்ச நான் என்ன நினைச்ச பெரிய ஆபீசரா அழகா இருக்கறவனா ஸ்டேட்டஸ் உள்ளவனா பார்த்து கல்யாணம் பண்ணறேன்னு நினைச்சேன் எல்லாம் என் தலைவிதி உங்க அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் எங்க அப்பனே தான் சொல்றேன் நான் சொல்றத நல்லா கேட்டுக்க இந்த அப்பன் காரணங்களை நம்பவே நம்பாத எல்லா அயோக்கிய பசங்க கௌரவம் பாக்குறவனுங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்ல இருப்பாருங்க நான் சொல்றத நல்லா கேளு நல்லா படி பெரியவளானதும் அழகா இருக்கறவனா சொத்துள்ளவனா நல்லா படிச்சவனா பார்த்து சைட் அடிச்சு காதலி ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு தப்பி தவறி பெரியவங்கள பார்த்து கேட்றாதே நேரா அவங்க கிட்ட போய் யோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறே இல்லன்னு கேளு மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வெச்சுக்க கத்தி எடுத்து ஒரே குத்து என்னடா சொல்றது என்னம்மா அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா போங்கப்பா அம்மா கெட்ட அம்மா தப்பு தப்பா சொல்றாங்க நீங்க தானே எனக்கு சார் தான் பேர் வச்சீங்க ஆமா பின்னையா கூப்பிட மாட்டீங்க நீங்க பாலாம் எட போட்டுருக்காங்க யோ சும்மா இறையா சும்மா இறையா நீ ஏமா எல்லார் வீட்டுக்கு 1.5 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு 25 பைசா குறைச்சு கொடுத்தா நல்லா கேளுமா கந்து வட்டிக்கு வாங்குன கடனை கட்ட முடியாம நடு தெருவுல ஏட்டிக்கார முன்ன அவமானப்பட்டு நிக்கும்போது அவர்தான்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு அவர் என் கூட பொறுக்காத பொறுப்பு மட்டும் இல்லம்மா நான் கும்பிடுற தெய்வம்மா கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல அதான் சும்மா நீல கண்ணீர் வடிக்கிறா சட்டப்படி தப்பு எது உற்றவாளின் அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு வெங்கடாஜலபதி தினம் உனக்கு விளக்கேத்துறேன்
என் மகனுக்கு கொஞ்சம் புத்திய சரி பண்ணு. ஏயா போற வரவன்ட்ட புகார் சொல்றது இல்லாம இப்ப வெங்கடாஜல பத்திட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இப்ப வேடா சொல்றேன், நீ பிறந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பாவிக்கு காதுல ஏறவே மாட்டேங்குது. காதுல ஏறலைன்னா என்ன? கல்லாப்பட்டி நிறையது இல்ல, வச்சு அமுக்குறிய. அமுக்குறனா உன்னாலேட அமுக்குற? யாரோ ஊர் பேர் தெரியாத போய் வசம்மா வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும் மாதிரி வர்றவங்ககிட்ட எல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி பாடி. ஏப்பா என்ன மணி ஆராய்ச்சி இருந்த நீ போலயா? நீ மலாளி ஒரு ரெண்டு மணி கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போயிடுறேன். ஐயோ இந்த பார்ப்பா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மறையில் எதிரொலிக்குற மாதிரி போ. வீட்டுல வைக்கிற வெடி கொண்டு ஏன் வீட்டுல வெடிக்கும், சீக்கிரம் போ. இல்ல முதலாளி ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க பாத்துட்டு போ. வேணாப்பா நீ போ. முதலாளி நான் கொஞ்சம் சொல்றேன். ஐயோ வேணா நீ போ. ஆப்பா போயிட்டா, கடைய மூடுங்க, போது வியாபாரம். என்னமா உள்ள இருக்கற? மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி. எங்க? தெரியலையே, எனக்கு பசிக்குது டாடி. தம்பி நீ இந்த வீட்டை வேணாலும் ஓட, ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத. இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க? ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க. பாவம், அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க. குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான். ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க. யாரப்பா இது? வச்சலான்னு மேனேஜர் கூப்பிடாரா? அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடாரா? சீக்கிரம் போமா வச்சலா, போமா சீக்கிரம், மேனேஜர் கூப்பிடாரு, போமா சீக்கிரம். அம்மா பேய் படம் பார்த்துட்டு வந்திருக்கு போல இருக்கு. மம்மி பேய் படமா பார்த்துட்டு வந்த? பாய முடி, பொண்டாட்டிய பொது இடத்துல பேய் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சிட்டாரு, பெருசா வச்சலான்னு. வச்சலா என் பொண்டாட்டி, வச்சலா என் பொண்டாட்டின்னு தியேட்டருக்கு வந்த பொறிக்கு பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாரு, வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு தான் போறானுங்க. சும்மாவா விட்டவங்களா? நேர்ல சொல்லியிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன், சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ணு, எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பை தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்சதா படணும். நான் படுத்துமா? அத பெருசா போட்டீங்களே ஸ்லைடு, அது போதாது. அவ சத்தம் தான் கேக்குது, மருது சத்தத்தையே காணுமே. கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம். பொழுது முடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போ. அட சும்மாரியா, பிள்ளைய வச்சு பூட்டி விட்டு அவ சினிமாவுக்கு போயிருக்கா, பொறுத்தது போதும் பொங்கி எழுவான்னு பார்த்தா அவள்ல மனோர அவசனம் பேசுறா. இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புன்னா பேட்ட ரவுடிகளை எல்லாம் பொடிப்படி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநிலைங்கல சாவறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும். ஏடி ரசம் தனியா இருக்குது? அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு. இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவ அண்ணன். வஸ்தல போன்ல ஓன்னு அழுகுறா. ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போனை கட் பண்ண வேண்டியதானே. நான் ஏன் போனை கட் பண்ணும்? காதை கட் பண்ணா மூலி ஆயிடுடா மூதேவி. எதிர்த்த வீட்டுல குடியிருந்ததே பொறுக்க முடியாதவ, வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சகிச்சிட்டு இருப்பாளா? அதான் பொறுக்க முடியாம வீட்டை விட்டு போயிட்டா. அட நீ ஒண்ணு, கட்டின புருஷன் இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்துட்டு இவ எப்படி வீட்டை விட்டு போகலாங்கிற? நெஞ்சு நொறுங்கிற மனசும் உண்டு, பந்து மாதிரி இருக்கிற மனசும் உண்டு. நம்ம மேல கூட தான் படிய போட்டா, நம்ம தொடச்சு விட்டுல. அவ துணிச்சல்காரு, அதான் வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆமா, அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கோங்கிற? எனக்கு என்னமோ அந்த பொண்ண பார்த்தா குடி கெடுக்கிற பொண்ணாவும் தெரியல, அந்த புள்ளைய பார்த்தா அப்பேற்பட்டனாவும் தெரியல. அட நீ ஒண்ணு,
எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு இப்பெல்லாம் யாருக்கு தெரியுது? பாலை ஊத்துங்க, பாம்பு தானே வெளியே வந்துடும். அரைச்சே மூணு வேலையும் மூணு கிலோ அரிசியை முழுங்கி விட்டு உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அடுத்து விட்டு அம்மி கிடைச்சா போதும், உடனே இழுத்து வச்சு அரைச்சிருவீங்களே. பாவம், அந்த ஆளு நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கான். அட நிறுத்தியா, நெருப்பு மேல நிக்கிற பொறுப்பான ஆளா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து புத்திமதி இல்ல சொல்லிருக்கணும். இப்படி சும்மா இருந்தா அர்த்தம் என்ன? தங்கச்சிங்களே இப்படித்தான், தாவணி போடுற வரைக்கும் தான் தங்கச்சி, போட்டுட்டா அவங்க வேற கட்சி. ஒரு பக்கம் சம்சாரம் வீணை, இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம், இடையில தங்கைக்கோர் கீதங்கிற ஒரு அபஸ்வரம். மறது இந்த உலகத்துல இருக்கிற பவர்கள்லயே சிறந்த பவர் வில் பவர். இந்த மூணு பேருமா சேர்ந்து உன்ன ஒரே அமுக்கா அமுக்கிட்டதுனால இந்த பவர் பியூஸ் ஆயிடுச்சு. நீ என்ன செய்வ? நம்ம ஊடுதான். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, என்ன மாதிரி முன்ன பின்ன குச்சிருந்தா ஸ்டெடியா நிப்பான். புதுசா புற வரைக்கும் ஏறிச்சு. உள்ள குடிப்ப படுக்க வைங்க. பெட்ரூம் எந்த பக்கம்? அப்பா நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்ல நான் உன்ன கூட்டிட்டு போறேன்? யார அவன் இருட்டுல உட்காந்துருந்தே பொம்மையா? உட்காரு உட்காரு. என்ன மெத்த கல்லு மாதிரி இருக்குதே. அது சரி. அங்கிள் அங்கிள், அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல கண்ணா. தாடை எங்க இருக்குது? அப்பா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு, குடுத்தனத்தை வீட்டுல வச்சுக்கிட்டாரு, குடிய பார்ல வச்சுக்கிட்டாரு. ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, பொழுது முடிஞ்ச உடனே லாகரி வஸ்து எல்லாம் கீழே இறங்கிடும், அப்ப இவரு ஃப்ரெஷ் ஆயிடுவாரு. போட முடியும், முடிவு எடுத்தா தான் ஒரு விடிவு வரும். தெரியாதனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. அவளுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்தனா, அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க. பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஆயிரம் தான் சொல்லுங்க முதலாளி, நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது. மாப்பிள, நான் இப்படி இருந்தாத்தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும். அப்பத்தான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா. எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல? சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன். இட்லி இலையில இருக்கும் போது அந்த நாயை பத்தி என் பேச்சு. அப்பா வச்ச உடனே உள்ள போயிடுச்சே. என்ன இட்லி, என்ன இட்லி! ஏமாப்ள என்ன முதலாளி, இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு? இத பத்திரம். பத்திரமா? அது எதுக்கு? இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்த பூரா எழுதி வச்சலான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காளே, அவ போட்ட எலும்புலையும் தோல்லையும் என் நாக்கு பூரா செத்து போச்சுமா. அப்ப முதலாளி நல்லா சாப்பிடுங்க, உசுறு வந்துருன்றீங்களா? நீங்களும் சாப்பிடுங்க. தாத்தா! யாரு ஆண்டி? இதை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. சாரதா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமால, நீங்க சாப்பிட்டுருங்க, நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். வந்து சமைங்க, வந்து சமைங்க. வா 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 வா. அடேங்கப்பா, இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க. அதான் முதலாளி, எனக்கும் பயமா இருக்கு. என்னமோ பெருசா அவனோட நேர்மையை நாணயத்தையும் பாத்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே. கேப்படி கேப்ப, இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா. அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர்காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன? அதை விடு, நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா? நீ பழி சுமத்தினியே சாரதா, அவ உன் புள்ளைய கண்ணுக்கு அர்த்தமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. கிழவா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிறண்ணா, கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும். உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போக. உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்?
இது ஜனவரி மாசங்க எனக்கு பொங்கலுக்கு Dress வேணும் பாஸ் அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க மேடம் நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவமும் நினைச்சீங்கன்னா you will have to wait otherwise take it back thank you கடைக்கு முதலாளி அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ் மேடம் உங்க துணி நான் தச்சு கொடுக்கிறேன் உங்க கடை எங்க இருக்கு அதான் என் கடை ஏயா அதுவா உன் கடை ஆமாங்க ஏயா அதுக்கு எங்க துணி தான் கடச்சதா நான் இதுவரைக்கும் புது துணிய தச்சது இல்லங்க என்ன நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கறாங்க தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் தச்சு குடுக்குறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க துணி வீணா போச்சுன்னா எங்க தருவியா பழைய மிஸ் நாச்சன் பாக்குறீங்களா பழைய பேனாவுல புது கருத்து எழுதுறது இல்லையா பேசதெல்லாம் வக்கமையா தான் பேசுற ஆனா துணி தர முடியாது வாங்கடி போலாம் நான் யார்கிட்ட தச்சேன் சொன்னா நீங்கள அவர்கிட்ட Dress தச்சுவீங்களா சரி சரி சொல்லு நீங்கள யார நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த Dress தச்சார் என்னடி சொல்ற இது பாருங்க ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது பழைய பேனாவுல தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும் வாங்க என்னடி இது பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க வாங்க வணக்கம்ங்க வணக்கம் இவர்தான் இவரா தச்சாரு நம்ப முடியல இவர் தச்சாரு போய் சொல்லாம சொல்ல இந்த Dress இவரா தச்சாரு இது பாருங்க நீங்க தான் இந்த Dress தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த Dress தச்சது போக மிச்சம் பீசஸ்லாம் இருக்குமே கட்டிங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் காமிங்கல அது அது வந்து என்ன பண்றீங்க பரவல காமிங்க ஏய் இவ்ளோ அழகா லாஸ்டிக் அப்பறம் எனக்கு தான் நீ ஏய் சூப்பர் இப்போ வர நம்பிக்கை வரா ஆர்டர்ஸ்லாம் கொடுங்க இது சல்வார் கமீஸ் குண்டுக்கு சுடிதார் வேணுமா இது மிடி இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ்